இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல திவ்ய தேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். இதில் 108 திவ்ய தேசங்களையும் ஒரு மனிதரால் தன்னுடைய வாழ்நாளிலே கண்டிப்பாக தரிசிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த 106 திவ்ய தேசங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே இருக்கிறது. தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் 107வது திவ்ய தேசமாக திருப்பார்கடலை சொல்கிறார்கள், அதனை தரிசிக்க முடியும். அதன் மூலமாக 108வது திவ்ய தேசமாக ஸ்ரீவைகுண்டம்னு சொல்கிறார். அதாவது வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வைகுந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அந்த வைகுந்த வாசனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த பூமியிலே இருப்பது என்பது 106 திவ்ய தேசங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே முதலாவதாக வரக்கூடிய திவ்ய தேசம் தான் அந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை தரிசிக்கும் போதே நமக்கு மெய் சிலிர்க்கும் தெரியுமா, என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொன்னால், அந்த ஆன்மீக அதிர்வலைகளை நேரடியாக அனுபவிப்போம். இதே போன்று ஒவ்வொரு திவ்ய தேசத்திலுமே நமக்கு அதற்கான அந்த அனுபவ உணர்வு என்பது கிடைக்கும். இறை சக்தியை அந்த இடத்திலே முழுமையாக உணர முடியும் என்பதுதான் இந்த நேயருக்கான நேரடியான பதில். 108 திவ்ய தேசம் போலவே 276 சிவாலயங்கள்னு சொல்லுவார், 1008 சிவாலயங்கள் என்பதும் உண்டு. ஆக எல்லா ஆலயங்களிலுமே அந்த இறை சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும். இதிலே விசேஷமாக, இது என்ன திவ்ய தேசம் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆலயங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள், மிக பழமையான பிராச்சீனமான ஆலயங்களாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் செல்லும் பொழுது அந்த மங்களாசாசனம்னா என்ன தெரியுமா அர்த்தம், அங்கே அவர்கள் பாடல்களை பாடியிருப்பார்கள். அந்த இறைவனுடைய தாத்பரியம், அந்த இடத்திலே இறைவன் எழுந்தருள் இருப்பதற்கான காரணம் என்ன, அந்த ஸ்தல புராணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய இறைவனினுடைய அந்த சிறப்பம்சம் என்ன என்பதை சொல்வதுதான் இந்த மங்களாசாசனம் என்பது. அங்கே செல்லும் பொழுது நாம் அந்த ஸ்தல புராணத்தை தெரிந்து கொள்ள முடியும். எதற்காக இறைவன் அந்த இடத்திலே எழுந்தருளி தரிசனம் தருகிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதிலே புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாவானவர் ஒருமுறை பெருமாளிடம் கேள்வி கேட்டாராம், நீங்கள் இந்த பார்க்கடலிலே வைகுண்ட வாசனாக அதாவது பள்ளி கொண்டு இருக்கிறீர்கள், இதே போன்று புவி உலகிலே நீங்கள் எங்கெல்லாம் தரிசனம் தருவீர்கள் என்று கேட்கும் பொழுது இறைவனே நேரடியாக பதிலுரைத்ததாக இந்த 106 ஸ்தலங்களை பற்றி சொல்வார்கள். அந்த இடத்திலே இறைவனினுடைய சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கிறது. ஆக இப்படி ஆலயத்திற்கு சென்றுதான் நாம் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை, இருந்தாலும் எதற்காக செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, அங்கே செல்லும் பொழுது நேரடியாக செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த ஸ்தல புராணத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்தல புராணங்களின் மூலமாக நம்முடைய அந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் இறைவனை தரிசித்திருக்கிறார்கள், அதாவது ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தோம்னா, இந்த இடத்துல மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, இந்த இடத்துல கஜேந்திர மோட்சம் என்பது நிகழ்ந்ததுன்னு சொல்லுவா, இந்த இடத்திலே இவர் உலகளந்த பெருமாளாக வானை அளந்து நிற்கிறார் பாருங்கள் என்று காண்பிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலுமே ஒவ்வொரு மகத்துவம் என்பது உண்டு. அங்கே செல்லும் பொழுது அந்த புராணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். புராணங்களின் வாயிலாக நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லா திவ்ய தேசங்களையும், திவ்ய தேசங்கள் மட்டுமல்லாது திருத்தலங்கள் அத்தனைக்கும் அந்த தீர்த்த யாத்திரை என்பதை செய்ய வேண்டும், புனித பயணம் என்பதை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ, சார் எனக்கு டைமே இல்லை, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அங்கே போயிட்டுருக்கேன், நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனால் பிக்னிக் போகிறோம் இல்லையா, டூர் போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது போன்ற ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு எல்லோருமே வாழ்நாளிலே இந்த 106 திவ்ய தேசங்களையும் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.